ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷெரின்ஸ் கிச்சனில் ரொம்ப அருமையான ஒரு சிக்கன் 65 எப்படி ஜூஸியாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் பண்ணலான்னு பார்க்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி 400 கிராம் அளவுக்கு சிக்கன் போன்லெஸ் பீஸ் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை நல்லா கழுவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் வடித்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம மேரினேஷன் நல்லா பிடிச்சிக்கும். இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்குறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும், நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், அதாவது தனியா தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் வந்து நம்ம சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து லைட் சோயா சாஸ் சேர்க்க போகிறேன், அதனால் அதுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கலாங்க. இது வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்துக்கலாம். மஞ்சள் கரு வந்து சேர்க்காதீங்க. வெள்ளைக்கரு சேர்க்கும் போது நல்லா ஜூஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. மஞ்சள் கரு சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இது கூட நான் ஃபுட் கலரும் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு ஃபுட் கலர் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாங்க, இல்லைன்னா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளாரும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. மாவு அதிக அளவில் சேர்த்தோன்னா சிக்கன் வந்து ஜூஸியாக இருக்காது, டேஸ்ட்டும் வந்து கம்மியாக இருக்குங்க. அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். இதை வந்து 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் வந்து பொரிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய பேனாக கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சின்ன பேன் கூட எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து சிக்கன் மூழ்கிற அளவுக்கு இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாகவும் ஜூஸியாகவும் வரும். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் ஒவ்வொரு சிக்கனாக கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கிட்டேங்க. சிக்கனுக்கு நம்ம எண்ணெய் எந்த அளவுக்கு ஊற்றிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சிக்கன் போட்டால் தான் நல்லா கிறிஸ்பியாக வேகுங்க. பாருங்கள், எண்ணெய் நிறையா இருக்கிறதுனால நான் வந்து சிக்கன் வந்து அதிக அளவில் போட்டுக்கிட்டேன். ஒரு சைட் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைட் வந்து நம்ம திருப்பி விடலாம். வேகிறதுக்கு முன்னாடி திருப்பி விட்டுட்டோன்னா கோட்டிங் வந்து தனியாக கலந்து போயிடும். பார்த்திங்கன்னா ஒரு சைட் வெந்துருச்சு, நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 1-5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாங்க. இப்படி பண்ணும்போது சிக்கன் நல்லா வெந்திருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் கிறிஸ்பியாகவும் இருக்கும். பாருங்கள், நம்மளோட அருமையான சிக்கன் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பேலன்ஸுக்கு சிக்கனையும் இதே போல் பொறிச்சு எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய்.